வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபங்க உடனடியாக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டன்ட் நெய் தீபங்கள் இதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ தெளிவாக சொல்ல போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டால் அதில் செய்முறை விளக்கம் தரல நிறைய பேர் சந்தேகம் கேட்டதன் பேரில் இப்போ நேரடியாக இந்த தீபத்தை எப்படி தயார் பண்ணுறதுன்னு தெளிவாக விளக்கம் தரோம் பாருங்கள் ஒரு குறைந்த மாலையும் இந்த தொழில் ஆரம்பிக்கலாங்க ரூபாய் பத்தாயிரம் முதல்ல இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே தயார் பண்ணி ஆன்லைன் மூலமாக கோயில்களில் பூஜை ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இது தாங்க ஃபினிஷிங்கானது பாருங்கள் எடுத்தால் அது வெளியே வந்துடுங்க இந்தமாரி மோல்டில் ஊற்றி எடுத்தால் வெளியே வந்துடும் இதுக்குன்னு மோல்டுல்லாம் விற்கிதுங்க இந்த மோல்டுல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் இல்லை சொந்தமாகவே செஞ்சுக்கலாம் இந்த தொழில் குறித்து தனிப்பட்ட முறையில் ஆலோசனை பெறத்துக்கு கட்டணம் ஐநூறுரூவா வரும் அதோடய விவரங்கள் வீடியோ கடைசியில் சொல்கிறேங்க இப்போ இந்த நெய் தீபத்தை எப்படி தயார் பண்ணுதுன்னு இப்போ தொடர்ந்து சொல்ல போகிறோம் இது எப்படி எரியுது என்பதை பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட மோடில் கிடையாது அகல் விளக்கிலே செய்கிறேன் நீங்களும் வேணும்னா அகல் விளக்கிலே சின்ன சின்ன விளக்குகள் கிடைக்குதுங்க அதில் கூட வாங்கி நீங்கள் தயார் பண்ணலாம் கமர்ஷியல்லாம் பண்ணணுன்னா முன்னாடி வீடியோ கார்டு வந்தது பாருங்கள் அந்த மாரி பண்ணால் தான் வெற்றி பெற முடியும் அதுக்குன்னு மோல்டுலாம் இருக்குதுங்க அந்த மோல்டு வாங்கி இதுக்கான ப்ராசஸிங் பண்ணி பண்ணிங்கன்னா தான் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு சுயமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி செய்யறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியாதவங்க மட்டும் கட்டணம் செலுத்தி விவரங்கள் பெறலாங்க இப்போ நாம் இதை எப்படி தயார் பண்ணுறது என்பதை பார்ப்போம் முதல்ல இதுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா தேன் மிழுகுன்னு வாங்குங்க தேனியிலேருந்து அதாவது தேனி கலருக்கு பாருங்கள் அதிலேருந்து பெறக்கூடிய தேன் மிழுகுங்க இது நூறு சதவீதம் இயற்கையானது இதை தாராளமாக இந்த தீபத்துக்கு தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் இதை வந்து சென்னையில் பாரிமுனையில் நாராயணமலை தெரு நைனி பண்ணாயங்க தெருவில் ஹோல்சேலாக கிடைக்குங்க அங்கே போய் வாங்கிங்க நெய்யும் பசு நெய் ஒரிஜினல் நெய் மொத்தமாக வாங்கிக்கிங்க திருநூலும் மொத்தமாக வாங்கிக்கோங்க உங்கள் ஊரில் திருநூல் கிடச்சிதுன்னா ஹோல்சேல் கடையில் மொத்தமாக வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த ஒரு பொருளும் மலிவாக தயார் பண்ணலைன்னா மொத்தமாக வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம விலைய லாபத்தை அதிகரிக்க முடியும் அதுதான் முக்கியமானது இப்போ ஒரு டெமோ கட்ட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்புலேயே நீங்கள் இதை ப்ராசஸிங் பண்ணிக்கலாங்க எஸ்எஸ் பாத்திரமோ லால் மணிய பாத்திரத்தில் முதல்ல அந்த விளக்கில் வீட்டில் பயன்படக்கூடிய எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படக்கூடிய சூரியகாந்தி எண்ணெயை கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க இந்த மாதிரி ஏன்னா இது ஒட்டாமல் வர்றதுக்கு மோல்டு ரிலீசர் ஆயில்னு இது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தையல் மிஷினுக்கு பயன்படக்கூடிய அந்த ஆயிலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இந்த மாதிரி திருநூலை நீங்கள் முதல்ல ப்ராக்டிக்கலாக முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற இதை வச்சு இந்த மாதிரி அகல் வழக்கு எல்லாமே இருக்கும் முதல்ல செஞ்சுக்கோங்க தீர்மானமாக செஞ்சுக்குங்க உங்கள் ஊர்லேயும் நாட்டு மருந்து கடையில் இந்த தேன் மிழுகு கிடைக்கும் ஆனால் விலை அதிகம் அங்கெல்லாம் வாங்கி நாம் தொழிலாக செய்ய முடியாது வேணால் ட்ரையலாக வேணால் செஞ்சு பார்த்துக்குங்க இது தாங்க செய்முறை எப்படி என்பதை தெளிவாக பாருங்கள் இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா தூய பசுனை அது ஒரு பங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேன்மிழகு பி வேக்சின் அது ஒரு பங்குங்க இந்த மாதிரி தாங்க வரும் அது அந்த சிறு சிறு தூள் தான் நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அதை சூடுபடுத்தக்கூடிய பாத்திரம் நீங்கள் ஒரு அலுமினிய பாத்திரம் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாங்க இப்போ இதை ஒரு சிறு சிறு துண்டுகள்லாம் நான் இது சீக்கிரம் உருகிறதுக்கோசரம் கட்டியாக போட்டோன்னா அது லேட்டாகும் அதனால் நமக்கு கேஸ் வந்து நஷ்டமாகும் சிறு சிறு துண்டுகளாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உருகிடும் கொஞ்சம் உருகின உடனே நெய்யை போட்டு கலந்துக்கணுங்க நெய்யும் அப்படியே உருகி அது கூட ஒன்றோட ஒன்றா சேர்ந்துடும் அதுக்கப்புறம் இந்த மோல்டில் ஊற்றி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரங்க மூணு மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படியே வைத்திருந்து அப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடுங்க அதை வந்து அந்த மாரி டப்பாவில் போட்டு ஒரு லேபிள் ஒட்டி நீங்கள் விற்று வியாபாரம் பண்ணலாங்க ரொம்ப எளிமையான செய்முறை தான் கஷ்டமெலாம் கிடையாதுங்க ஒரு பத்தாயிர ரூபா முதலில் இருந்தால் உங்கள் வீட்டில் பிறந்தபடியே செஞ்சு லோக்கலில் இருக்கிற கடைகளுக்கு விற்கலாம் கோயிலெல்லாம் விற்கலாம் ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் விற்கலாம் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க இந்த பூஜை பொருள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க பல்காக ஆர்டர் தருவாங்க அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கணுங்க ஸோ அளவு தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இதுதான் அந்த தேன் மிழுகு நீங்கள் வெள்ள மிளகு யூஸ் பண்ண போகிறீங்க அது கெமிக்கல் இது தேன் மிழுகு இயற்கையானது உடல்நலத்திற்கு ஆரோக்கியமானது எந்த விதமான தீய விளைவுகளும் இல்லைங்க இது ஒரு பங்கு அது ஒரு பங்கு போட்டுக்கணுங்க மற்றபடி முழு ஊரங்களை இந்த தொழிலில் மேலும் இதை சந்தேகம் ஒன்றுனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ கீழே வரும் அதில் கட்டணம் ஐநூறுரூவா செலுத்திட்டு கேட்குறவங்க மட்டும் வாங்க ஃப்ரீயாக தகவல்கள் கிடையாது என்னோடய ஒரு வருடம் இதுக்கு வந்து தமிழ் தொழில்னு வாட்ஸ்அப் குரூப் நடத்துறேன் அதில் நீங்கள் இலவசமாக சேர்ந்துக்கலாம் ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய தொழில் விவரங்களில் தினசரி பதிவிட்டு வருவேன் அதில் தனிப்பட்ட முறையில் சந்தேகங்கள் கேட்டிங்கன்னா எல்லா விதமான சந்தேகங்களும் ஒரு உடனுக்குடன் வழங்கப்படுங்க ஸோ அளவு சிறப்பு பிரீமியமான அந்த தமிழ் தொழில் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இதுவும் இந்த தொழிலில் இந்த மோல்டு எப்படி தயார் பண்ணுறது இது தேன்மெழுகு கிடைக்கக்கூடிய முழு முகவரிகள் நெய் எங்கே ஸ்டீப்பாக கிடைக்கும் அந்த டப்பாக்கள் கிடைக்கிற முகவரிகள்லாம் பெறணுன்னா ஐநூறுரூவா கட்டணம் வரும் அதில் என்னோடய அக்கௌண்ட் நம்பரில் பணத்தை கட்டிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லா தகவல்களும் வாங்கிக்கலாங்க இதில் வந்து சேர்கிறவங்களுக்கு இந்த தமிழ் தொழில் வாட்ஸ்அப் குரூப்பில் இலவசமாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள் இதெல்லாம் எனக்கு வேணாம் நீங்கள் இதை பார்க்குறதே வச்சு நான் தெரிஞ்சு செய்வேன்றவங்க அவங்க தன்னம்பிக்கையாக செய்யுங்க தப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் திறமைகள் இருக்கும் நாம் இப்படி இப்படி செய்கிறதுன்னு வழிமுறை சொல்கிறோம் அதை வச்சு நீங்கள் உங்கள் சொந்த திறமையில் செஞ்சிங்க இப்போ அந்த இந்த மாதிரி உருகிடணுங்க அந்த மெழுகு தேன் மெழுகு என்பது உருகிடணும் இது உங்கள் ஊரில் வாங்கினா வில கூடங்க சம பங்கு சேர்த்துக்கணுங்க அதாவது நெய் அளவு தேன் மிழுகு அளவுங்க இது ரெண்டும் உருகிட்டவன் நல்லா கலந்துடணுங்க கலந்துட்டு மோல்டில் ஊற்றிடணும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் குறைந்த மோல்ட்ல செய்யலாங்க ரூபா இருந்தால் கூட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான தொழில் ஏன்னா இப்போ எல்லாமே ஆகி போயிடுச்சு இது கலப்படம் இல்லாதது வீடுகளில் ஏற்றலாம் கூட வாங்கிக்கிறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாக விற்றாலே வாங்கிக்கிறாங்க ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களே நீங்கள் விளம்பரம் தரலாங்க அதன் மூலமாக கூட நீங்கள் விளம்பரப்படுத்திக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே அந்த மோல்டில் ஊற்றுனீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேயே அது ரெடி ஆகிடும் ஆனால் நமக்கு நல்லா கெட்டிது ஏன்னா தேன் மிழுகுன்றது சாதாரண மிழுகை போன்றது கிடையாது இது இன்னும் கெட்டி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுங்க உடனே எடுத்திங்கன்னா அது அந்த குழ குழப்பு இருக்கும் ஏன்னா நெய் வந்து ஒரு குழகுழப்பத்தன்மையோடு இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதுதாங்க ரெடியாகிடுச்சு பாருங்கள் மாதிரி தான் வந்துடுங்க இது சின்ன லெவலில் அதாவது ஐந்து கிராம் அளவில் தான் நம்ம இது பண்ணணும் ஐந்து கிராம் அளவில் தயார் பண்ணி இதுக்குன்னு அச்சி இருக்குகள்லாம் இருக்குங்க அந்த அச்சியில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கமர்ஷியலாக செஞ்சு விற்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க இது ஒரு டெமோ அவ்வளோதான் தான் இது வந்து நிறைய பேர் செய்ய முடியலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இது நல்லா எரியுங்க சாதாரண தீபம் எப்படி எரியுதோ அந்த முறையில் எரியக்கூடியது தேன் மிளகு ஒரு பங்கு தூய பசினை ஒரு பங்கு அவ்வளோதான் திரிநூல் அச்சு இருந்தால் தயார் இதை ஒரு நூறு பீஸாக அந்த டப்பாவில் போட்டு மொத்தமாக விற்றுற வேண்டியதுதாங்க ஸோ ரொம்ப எளிமையான தயாரிப்பு தான் பெண்கள் வீட்டில் இருந்த செய்யக்கூடிய ஒரு அருமையான தொழில் இதை பற்றி விவரங்கள் ஐநூறுரூவா கொடுத்து கேட்க விரும்புங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு வந்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் நம்பரில் பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அந்த மோல்டு மற்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக எங்கெங்கே கிடைக்கின்றது விவரங்கள் தெளிவாக சொல்லப்போலாம் இந்த மாதிரி பேக் பண்ணி தாங்க விற்கணும் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன் உங்களுடைய பொருட்களை இலவசமாக விளம்பரம் செய்ய தமிழ் தொழில் சந்தை என்ற எனது ஃபேஸ்புக் குரூப் இருக்குங்க அதில் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் இலவசமாக விளம்பரம் செஞ்சுக்கலாம் அதோட லிங்க்கும் வீடியோ கீழே தரேன் தொடர்ந்து பாருங்கள் பயன்பெறுங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அந்த பணம் கட்டி பெறுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் என்னால் பதில் அளிக்க முடியும் அதை வந்து ஒரு இதாக சொல்லிக்கிறேன் ஏன்னா சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளால் தொழில் செய்கிறதுக்கு உதவி செய்யணும் அந்த நோக்கத்தில் இருக்குங்க மாதிரி கலர் திரி வண்ண வண்ண திரிக்க தினசரி ஒவ்வொரு கலராக ஏற்றுறதுக்கு நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா இன்னும் இந்த தொழிலில் நல்லா வருமானம் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்